நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. வர்க் பண்ற அந்த இயக்குநர்கள் பத்தி நீங்க சொல்ற கதைங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நெருங்கிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல நீங்க எப்படி வர்க் பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லுவீங்க. அதுல வசந்தபாலன் சாருக்கும் உங்களுக்குமான அந்த உறவு நிறைய இடங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. வெயில்ல இருந்து ஜெயில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி. அதுலயும் சங்கர் சாரோட எஸ்பிச்சஸ் ஆரம்பிச்சு மறுபடியும் எஸ்பிச்சஸ் அநீதி ஜிவி பிரகாஷ் என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். 2006 சங்கர் சார் பேனர்ல முதல்ல மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். வசந்தபாலன் சார் தான் அடம் பிடிச்சி என்னை கம்போஸராக ஆக்குனாரு. என் ஸ்டோரியெல்லாம் அப்போது ஆட்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது ரொம்ப ஐ வாஸ் 17 இயர்ஸ் ஓல்ட். ஸோ அதனால் நிறைய பேர் அவருக்கே வந்து லைக் இஸ் டூ ஸ்மால் ஆர் டூ யங் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட வசந்தபாலன் சார் ஸ்டுட் பை மீ அண்ட் கேவ் மீ த ஃபிலிம் அண்ட் சங்கர் சார் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த சார்கிட்ட ஃபஸ்ட்டு செக் வாங்கினது. அது மாதிரி 1993 சாரோட ஃபஸ்ட்டு படம் அவருடைய டைரெக்ஷனில் வந்து சிங்கரா நான் சிக்கு புக்கு சாங் சின்ன வயசில் பாடினேன். ஸோ அங்கேருந்து திருப்பி அன்னியன்லேயும் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி பாடினது வந்து அன்னியனில், அப்புறம் வெயில். ஸோ ஏதோ ஒரு பார்ட்டில் அவரோட அசோசியேட் ஆகிட்டே வந்திருக்கேன். அதுவும் எல்லாமே திருப்பி சக்ஸஸ் ஃபிலிம்ஸாகவே தான் அமைஞ்சது. ஸோ ஜென்டில்மேன்லையும் வசந்தபாலன் சார் ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அஸ் டைரக்டராக. ஸோ 93 ஏதோ ஒரு அசோசியேஷன் இருக்குது. தேங்க்யூ வசந்தபாலன் சார், ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து நம்பி கொடுக்கறது இட்ஸ் நாட் சம்திங் ஈஸி. தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஆல்மோஸ்ட் 100 ஃபிலிம்ஸ் நெருங்கிட்டேன் நெக்ஸ்ட் இயர். என்னுடைய 100th ஃபிலிம் ஆஸ் அ கம்போசர் சுதா கொங்கரா டைரெக்ஷனில் வரப்போகுது. ஸோ ஸோ அது நெக்ஸ்ட் இயர் வரும். அண்ட் அ கிரேட் டைரக்டர், ஒரு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் ஒரு இன்டர்நேஷ்னல் அரியனாவில் வந்து ஒரு தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு டைரக்டர். எங்கள் வெயில் படமே பார்த்திங்கன்னா கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சு, நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு. அவ்வளோ ஒரு ஜீனியஸ் ரைட்டர், ஃபிலிம் மேக்கர். ஸோ அவர் கூட வந்து 4 படம் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் வசந்தபாலன் சார் அண்ட் சங்கர் சார் ஃபார் அகெயின் ஃபார் லான்ச்சிங் மீ. அண்ட் பெஸ்ட் விஷஸ், வரதனும் வந்து வெயிலில் ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் திருப்பி இந்த படத்தில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிக்கில் சாரும் ஒர்க் பண்ணாங்க, எஃப்எம் இன்டர்வியூஸ்க்கெலாம் அவர் தான் கூப்பிட்டு போனார் என்ன. ஓகே சார். அப்புறம் பெஸ்ட் விஷஸ் டு அர்பன் பாய்ஸ். அண்ட் அர்பன் பாய்ஸில் அந்த லோகோவில் திருப்பி நாங்கள் பண்ண முதல் ஒர்க் வெயிலோட அந்த ரிதமும் அந்த மியூசிக்கும் கேட்கும்போது இட்ஸ் ஸோ நாஸ்டால்ஜிக் அண்ட் ஒரு மாதிரி எப்படி அதை பண்ணோம், 17 இயர்ஸ் முன்னாடி எப்படி பண்ணோன்னு கூட அந்த மூமெண்ட்ஸ் திருப்பி திருப்பி சிலதெல்லாம் ஞாபகம் கூட இல்லை. பட் ஸோ பியூட்டிஃபுல் டு ஹியர் இட். ஸோ அகெயின் இது வந்து அநீதி பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக்கல் ஆல்பமாக இருக்கும். ஒரு ஒரு கமர்ஷியல் மாஸ் சாங்ஸ் அப்படின்னு நம்ம படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்லி ஃபிலிம் ஒன்லி மியூசிக் ஒரு கம்போசருடைய ஆல்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் எனக்கு வசந்தபாலன் சார் கூட அமைஞ்சிருக்கு. உன் பெரிய சொல்லும் போதையாக இருக்கட்டும், உருகுதேவாக இருக்கட்டும், வெயிலோட விளையாடியாக இருக்கட்டும், காத்தோடு காத்தானா இருக்கட்டும், அந்த மாதிரி அழகான சாங்ஸ் அவரோட அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஸ்பெஷலான ஆல்பம் இருக்குது. ஹேஷம் பாடியிருக்காரு, என்னோட ஃபேவரட் சாங் அந்த ஃபிலிமில் ஹேஷமும் ரவிஜி பாடியிருக்காங்க. ஸோ அது கேளுங்க, ஒரு மாதிரி கிளாசிக்கலாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு சொல்லுங்கள். பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ், அர்ஜுன், துஷாரா, வனிதா மேம், சுரேஷ் சார், அதி அதர் அர்ஜுன் அண்ட் காளி. காளி இஸ் சச் அ நைஸ் மேன். அவரோட நடிச்சிருக்கேன் நான் ரெண்டு படம். சச் அ கிரேட் ஆக்டர் அண்ட் இப்போ ஸ்லோவாக அவருடைய பொட்டென்ஷியல் எல்லாமே டேப் பண்ணுறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ ஹிம் அண்ட் இந்த ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ், த கேமராமேன், த எடிட்டர், எவ்ரி ஒன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். July 21 தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் மக்களிசி பாடகி ராஜலட்சுமி. நியூஸ் டென் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.